ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி வ்ளாக்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட மாடி தோட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதில் என்னென்ன காயெல்லாம் காய்ச்சிருக்கு, எனக்கு இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடித்தோட்ட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். மாடி வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஏத்தமாகவும் கொஞ்சம் இறக்கமாகவும் இருக்கும். அந்த இறக்கமாக இருக்க இடத்துல தான் நாங்கள் வந்து இந்த விதையெல்லாம் போட்டோம். இது வந்து விதை வாங்கி வச்சது தான். மண்ணெல்லாம் கொஞ்சம் மேலே எடுத்து இந்த மண்ணுக்கு வருமா அப்படின்லாம் யோசிச்சதுண்டு. எங்கள் மண் வந்து நெய்தல் மண், அதாவது உப்பு மண்ணுன்னு சொல்லுவோம்ல, கடற்கரையில் இருக்கும்ல அந்த மண். அங்கே நாங்கள் கடற்கரை சைடு இருக்கனால எங்களுக்கு வந்து இந்த மண் தான் கிடைக்கும். இந்த மண்ணில் வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, இருந்தாலும் வச்சு பார்ப்போமே அப்படின்ட்டு மீஷோலேருந்து விதை வாங்கி தான் வச்சேன். 250 ரூபாய்க்கு 45 விதை கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரட்டு தான். நான் ஃபஸ்ட்டு போடும்போதே நினச்சேன் இது வருமா வராதான்ட்டு. கேரட்லேயே வந்து ரெண்டு டைப் வந்துச்சு. ஒன்று வந்து ஆரஞ்சு கேரட், இன்னொன்று ஏதோ ஒரு கேரட் பேர் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து எந்தெந்த செடின்னு அடையாளம் தெரியணுன்றதுக்காக அந்த செடி பக்கத்துலேயே அந்த பேரை வந்து நான் ஒட்டி வச்சுருந்தேன். கேரட்டுமே நல்லா தான் வந்திருக்கு. அடுத்ததாக இது வந்து பீன்ஸு, பீன்ஸ் இல்லைனா அவரைன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா வந்தது வந்து இந்த முள்ளங்கி தான். எல்லா விதையுமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சாக்கில் போட்டு எல்லா விதையுமே வந்திருந்துச்சு. அதை வந்து நாங்கள் வந்து தனித்தனி சாக்கில் எடுத்து வச்சுருக்கோம். முள்ளங்கியும் முளைச்சிருச்சு. இது வந்து பச்சை மிளகா. நான் வந்து ஈவினிங் டைம் தான் செடிக்கு தண்ணி ஊற்ற போவேன். அந்த டைம் எடுத்தது தான் இது. பச்சை மிளகா செடி வந்து விதையோடு வந்திருந்துச்சு, ஆனால் அந்த விதை வந்து வரல எங்களுக்கு. இது வந்து பக்கத்தில் கொஞ்சம் நம்ம நடக்கிற பாதையிலலாம் முளைச்சிருக்கோம்ல, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். இந்த தக்காளியுமே அப்படி வச்சது தான். இது வந்து கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். இது பூ போட்டிருக்கு, நல்லா பூ போட்டிருக்கு. தக்காளியும் வந்துருச்சு. தக்காளியுமே பழுக்க வேண்டியதான் வேலை. இதில் வந்து குட்டியாக கத்திரிக்காய் வந்திருக்கு பாருங்கள், ரெண்டு கத்திரிக்காய் வந்திருக்கு. அப்படியே சுற்றி வச்சுருக்கோம். இது வந்து பூண்டு, இது வந்து வீட்டிலேருந்து எடுத்து வச்சது தான். பூண்டு வருமா வராதெல்லாம் தெரியாது, சரி வைப்போமே அப்படின்னு வச்சாச்சு. இது வந்து கடுகு, பக்கத்தில் நிற்கிறதும் முள்ளங்கி தான். தெரியும், முள்ளங்கி நல்லா முளைச்சிருக்கு, தெரியுதா? கடுகு இலைய தான் அநியாயத்துக்கு வந்து பூச்சி வெட்டியிருந்துச்சு. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா, நான் அடையாளம் தெரியட்டும் அப்படின்றத நான் வச்சுருக்கேன். கடுகு இலையை வந்து எடுத்து கூட்டு வைக்கலாமா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அடுத்ததான் இது வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி எல்லாம் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. அப்புறமா இது வந்து இதுவுமே முள்ளங்கி தான். முள்ளங்கி வந்து நாங்கள் நிறைய இடத்துல வந்து பதியம் போட்டிருந்தோம். ஒரு சாக்கில் நிறைய கொத்து கொத்து வந்திருந்தனால நிறைய இடத்துல மாற்றி போட்டிருந்தோம். இது வந்து பெருஞ்சீரகம்னு நினைக்கிறேன். பெருஞ்சீரக வாசனை தான் வருது, ஆனால் இந்த செடியை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து வெங்காயத்தாள். வெங்காயத்தை நாங்கள் தான் வச்சுருந்தோம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம் புதைச்சி வச்சுருந்தேன், அதுலேருந்து வந்திருக்கு. இது வந்து பீன்ஸு. இது பீன்ஸ் இல்லை, பட்டாணி விதை. பீன்ஸ்னு மாற்றி சொல்லிட்டேன். பட்டாணியும் வந்திருக்கு. இதுவுமே மீஷோவில் வந்தது தான். மீஷோவில் வந்த விதையில் வந்தது தான். இது வந்து குட்டி கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நிறைய போட்டிருந்தோம் நாங்கள். கத்திரிக்காய் வெரைட்டி வந்து நிறைய வெரைட்டி வந்துருந்துச்சு. வெள்ளை கத்திரிக்காய், ரோ அந்த கத்திரிப்பு கலரில் ஒரு கத்திரிக்காய் இருக்குமே, அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. இது வந்து தக்காளி. இந்த தக்காளி வந்து செரி தக்காளின்னு சொல்லுவோம்ல, சின்னதாக இருக்கும்ல அந்த தக்காளி. எல்லாத்துலேயுமே பூ போட்டிருக்கு. எல்லாத்துக்குமே எனக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த விதையோட அந்த ஸ்டிக்கரும் வந்துருந்துச்சு, என்னென்ன விதை அப்படின்னு டீட்டெயிலுக்காக அதை அப்படியே ஒட்டி வச்சிட்டேன். இது வந்து குட்டி குட்டி கத்திரிக்காய் செடி. இது வந்து வெண்டைக்காய். பீட்ரூட் விதை வந்துருந்துச்சு. அப்புறமா காலிஃப்ளவர் விதை வந்துருந்துச்சு. அது எதுவுமே வரல. காலிஃப்ளவர்லவே ரெண்டு வெரைட்டி வந்துருந்துச்சு, அது எதுவுமே வரல. வெண்டைக்காவும் முளைச்சிருக்கு பாருங்கள். குட்டி குட்டியாக பூ போட்டிருக்கு. சின்னதாக வெண்டைக்காவும் வந்துருந்துச்சு. இதுவுமே குட்டி குட்டி கத்திரிக்காய் செடி தான். இது வந்து சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏதாவது மருந்துக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் போட்டு வளரல, தன்னால் அந்த மரத்தில் இருந்து அந்த சாக்கில் இருந்த மண்ணில் இருந்து அப்படியே வந்துச்சிருக்கு. இது வந்து துளசி செடி. துளசி வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தது, நாங்கள் வந்து அதை எடுத்து தனியாக இங்கே சாக்கில் வச்சுருக்கோம். இது வந்து வெள்ளரிக்காய் பூ. வெள்ளரிக்காய் வந்து ரெண்டு வெள்ளரிக்காய் போட்டிருந்துச்சு. அப்புறமா கரும்பு வச்சுருக்கோம் சாக்கில். இந்த கரும்பு வந்து இந்த பொங்கலோட கிடச்சதில்ல, நம்ம ரேஷன் கடையில் கிடச்ச கரும்பு தான். சரி வருதான்னு பார்ப்போமே அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம்.
கரும்பு வந்து மூணு கரும்பு வச்சுருந்தோம், ரெண்டு வந்து வேர்லேருந்து எடுத்து வச்சுருந்தோம், இன்னொன்று வந்து அந்த மேலுள்ள கொண்ட பகுதி வச்சுருந்தோம். இங்கே பார்த்தீங்களா வெள்ளரைக்காய் எப்படி இருக்குன்ட்டு, இது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கீழே கொடி படர்ந்துருந்துச்சு, அதில் போட்டிருந்துச்சு, அதையும் காட்டுறேன் ஒரு நிமிஷம். இந்த பார்த்தீங்களா இந்த ஒன்று, அப்படி ரெண்டு வெள்ளரிக்காய் போட்டிருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன், ஃபைனலாக சாப்பிடுவேன், அந்த வீடியோவும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த தனி வெறுமையான இருக்க சாக்கில் வந்து நாங்கள் பப்பாளி போட்டிருந்தோம், அதுக்கு அது முளைக்கல அப்படின்றதுனால அதுலேயும் கத்திரிக்காய் எடுத்து போட்டாச்சு. இந்த ஒரு கரும்பு நட்டு வச்சுருக்கோம், ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வெள்ளரிக்காய் செடி தான், நிறைய பூ பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்டில் வாங்கி வளர வச்சு சாப்பிட்றது தனி ஃபீலாக தான் இருந்துச்சு. என்னடா ஆளாளுக்கு மாடித்தோட்டம் மாடித்தோட்டம்னு சொல்கிறாங்களே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வச்சது தான். ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்பில் நான் ஊருக்கு போயிருந்தேன், அந்த டைமில் தண்ணி ஊற்ற யாருமே இல்லைங்க. பாருங்கள் கரும்பில் கூட லைட்டாக முளை வந்திருக்கு. இது வந்து முள்ளங்கி தான், இதுதான் இப்போ பறிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்துருச்சு. ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்பில் கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்தோம், அப்போ வந்து தண்ணி ஊற்ற முடியலையே, செடியெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே வந்தேன். நல்ல வேளை அது ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு எனக்கு, ஊரில் இருக்கிறவே பிடிக்கல, செடிக்கு தண்ணி ஊற்றணுமே என்ன நிலைமையில் இருக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் நல்ல வேளையாக மழை பெஞ்சிருந்துச்சு, அதனால் செடியில் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. இது வந்து அவரைக்காய், குட்டி குட்டியாக இப்போ தான் போட்டிருக்கு. செடிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செடி வந்து அப்படியே செல்வ செழிப்பாக நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த செடியை பார்க்கும்போதே. மீஷோவில் வாங்கின விதைகள் எல்லாமே வந்துச்சான்னு கேட்டால் எல்லாமே வரல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த செடி என்னன்னு தெரியல, இது உங்களுக்கு யாருக்கா தெரியும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கீழா நெல்லி அப்படின்னு சொன்னாங்க, மருந்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அதை விட்டாச்சு அந்த சின்ன செடி. இது என்ன செடினே தெரில, நிறைய பூ வந்திருந்துச்சு, அந்த மஞ்சள் கலர் பூ மஞ்சள் கலர் காய் தான் வந்துருந்துச்சு, ஆனால் என்ன செடின்னு சரியாக தெரியல. வீட்டுக்காரங்க சொன்னாங்க இந்த காய் இவ்வளோ தான் வரும் போல், இதுக்கு மேலே வராதா இருக்கும் அப்படின்னாங்க. தக்காளியெல்லாம் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். மாடித்தோட்டம் வளர்க்குறதுல இவ்வளோ நல்ல ஃபீல் கொடுக்குமா அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க இருந்து விளையாடிட்டுருக்காங்க. முள்ளங்கி வந்து நம்ம இப்போ பறிச்சுக்கலாம், ஓரளவுக்கு பறுத்துச்சு. ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இது இதெல்லாம் போட்டு எடுக்கிறது, அதனால் எங்களுக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வீட்டுக்காரங்களுக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதனால் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது வந்து கூட்டு செய்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். வழக்கமாக முள்ளங்கியில் சாம்பார் மட்டும்தான் செய்வேன், இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சதுனால கூட்டு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. வேறு எல்லாமே நிற்கிது, நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கலாம். நம்ம மொத்தமாக பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் வந்து பறித்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம்னு நினச்சி தான் பறிச்சிட்ருக்கேன். இது வந்து இன்னும் பருக்கும்னு நினைக்கிறேன், கழுவி சாப்பிட்டுக்கலாம். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல ஃபீல் இருந்துச்சு எனக்கு, என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் மாடிக்கு வந்து இந்த செடியெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப நல்லா ஃபீல் கொடுக்கும். நிஜமாகவே மாடித்தோட்டம் வைக்கிறது ஒரு நல்ல ஹேபிட் தான், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தும் இல்லாமல் சூப்பராக நம்ம நேச்சுராக எடுத்தது, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக வந்துருந்துச்சு. நம்ம மாடித்தோட்டத்தில் இந்தந்த செடிகள் தான் இருக்குது, நீங்களும் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாடித்தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். எனக்கு தெரியாத ஒரு சில காய்களை பற்றியும் நான் இந்த வீட்டிலையும் கேட்டிருக்கேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபான் விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.